ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சியின் முக்கிய செய்திகள். எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு செய்ததையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். சத்தியமங்கலம் அருகே ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா குறித்து காஞ்சிபுரம் வழக்கறிஞர் அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு செய்ததையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டியும் மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா ஆட்சியில் செய்திட்ட மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்திடவும் வேண்டியும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் ஏற்பாட்டின் பேரில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடந்தது. சத்தியமங்கலம் அருகே ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பகுத்தம்பாளையம் கிராமத்தில் காங்கயம் இன கால்நடை ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா குறித்து காஞ்சிபுரம் வழக்கறிஞர் அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட திமுக அலுவலகத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாடும் விதமாக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுபானம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த சிங்கல் பெருமாள் கோயிலில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுபானம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்த விபத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானம் நாசமாயின. புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மதுபான ஆலையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் திருமணிசை நோக்கி 52,800 மது பாட்டில்களை லாரி ஒன்று ஏற்றி சென்றது. இந்த நிலையில் சிங்கபெருமாள் கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென நிலை தடுமாறிய லாரி சாலையோரத்தில் கவிழ்ந்தது. சத்தியமங்கலத்தில் காங்கேயம் இன கால்நடை ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு நன்றி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பகுத்தம்பாளையம் கிராமத்தில் 163 ஏக்கர் பரப்பளவில் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வந்த காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினரும் கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனருமான தனியரசு செய்தியாளர்களை சந்தித்தார். இன காளைகள்தான் புகழ்பெற்ற காளை இனமாக அது உழைப்புக்கு ஆரோக்கியமானதற்கு வீரத்திற்கு விளையாட்டிற்கு அன்பு நேசம் என்று அது பல்வேறு உணர்வுகளை உள்வாங்கியிருக்கிற ஒரு புகழ்பெற்ற காளை காங்கேயம் காளை பசு. அப்படிப்பட்ட அந்த காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தை நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதல்வர் நம்முடைய எடப்பாடி ஐயா தலைமையில் இந்த அரசு அதுக்கான தனி ஆராய்ச்சி நிலையத்தை துவக்கியிருக்கு. அது ஏற்கனவே காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து துவக்குவதாக சட்டமன்ற பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே நிலமும் போதிய அளவு தண்ணீர் வசதி குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய பவானிசாகர் பகுதியில் இயற்கை சூழல் நீர் வசதி நில வசதி எல்லா வகையான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால அரசு இப்போ இங்கே துவக்கியிருக்கு. ஆகவே இந்த 2 கோடிக்கும் மேற்பட்ட ரூபாயை அள்ளித்தந்து காங்கேயம் மாட்டின் இந்த ஆராய்ச்சி இந்த பசு காளை போன்ற இந்த இனங்களை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த ஆராய்ச்சி நிலையம் மிக துணை புரியும்னு நாங்கள் கருதுகிறோம். இது நீண்டகால கொங்கு நாட்டினுடைய நம்முடைய பகுதி மக்களினுடைய நீண்டகால கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஏற்று அரசு உடனடியாக இந்த ஆராய்ச்சி நிலையத்தை துவக்கவதற்கு அனுமதி கொடுத்திருப்பதற்காக அரசுக்கு மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி ஐயாவுக்கும் நம்முடைய இந்த பகுதி மக்களினுடைய சார்பாக மகத்தான என்னுடைய நன்றியையும் முதல்ல தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே இயங்கி வரும் இந்திய ஆயில் நிறுவனத்தில் 500க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் வேதனை அடைந்துள்ளனர். டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கடந்த 5 நாட்களாக மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய ஒப்பந்தம் டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் வகையில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இந்த வந்து இப்போ இந்த சிலிண்டர் வண்டி வந்து இப்போ 5 வருஷம் போன கான்ட்ராக்டில் வந்து 3 வருஷம் கான்ட்ராக்ட், இப்போ இது வந்து 5 வருஷம் கான்ட்ராக்ட். அந்தமாரி புல்லட் வண்டிக்கு வந்து 5 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நியூ கான்ட்ராக்ட் போடுறாங்க. நியூ கான்ட்ராக்ட் போகிறதுனால அவங்க மத்திய அரசாங்கம் ஒரு சில கண்டிஷனை வந்து புல்லட் வண்டிக்காரங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டிஷனுக்கு வந்து ஓனருக்கு வந்து சாதகமாக கொஞ்சம் இழப்பீடு வர மாதிரி இருக்குது.
அதனால் டோல்கேட்டு டீசலு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டு அதிகமாகிட்டதுனால அவங்களுக்கு வந்து லோ கொட்டேஷனுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து வாடகைலாம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அந்த கோரிக்கையை வந்து மேலிடம் ஏற்றுக்க மாட்டேங்குது. அந்த கோரிக்கை முடிகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக்கு தொடர்ந்து ஓனர் சொல்லியிருக்கேன். நாமக்கல் மீட்டிங்கில் நான் ஒரு வாரமாக மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன பேச்சுவார்த்தைக்கு அன்றைக்கி போய் பேசுனாங்க, பேச்சுவார்த்தை ஒத்து வரல. அதனால் இன்னும் திங்கட்கிழமைக்கு தான் தெரியும் பண்ணிருக்காங்க. அதனால் ஓனர்லாம் எங்களை வண்டி 5 மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து திருடர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் 5 கடைகளின் பூட்டை உடைத்து 1,00,000 ரூபாய்க்கும் மேல் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் சிசிடிவி கேமராவில் சீக்கிய முகமூடி அணிந்த மர்ம நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆக்கிரமிப்பில் இருந்த மாதா பீடம் இடிப்பு, கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த மாதா சிலை வீடத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதால் தான் ஒன்றாக இணைந்தோம் என்று ஓபிஎஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இதனால் அதிமுகவில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவை காப்பாற்றுவதற்காக இருவரும் இணைய வேண்டும் என பிரதமர் மோடி தம்மிடம் கேட்டுக்கொண்டதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பிரதமரின் வலியுறுத்தலின் பேரிலேயே பதவியையும் ஏற்றுக்கொண்டதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான தண்ணீர் பங்கீட்டினை 177.25 TMC ஆக குறைத்தது உச்சநீதிமன்றம். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. அதில் நதிநீர் தேசிய சொத்து என்பதால் காவிரி நதியை எந்த மாநிலமும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் அது எந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கும் சொந்தமானதல்ல என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரின் அளவு 20 TMC ஆக இருப்பதாக கூறிய நீதிபதிகள் இதில் சரிபாதி அளவான 10 TMC நடுவர் மன்றம் தமிழகத்திற்கு அறிவித்த 192 TMC கழித்துக் கொள்வதாகவும், பெங்களூரு குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் தேவைக்காக 4.75 TMC ஒதுக்கீடு செய்வதாகவும் உச்சநீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. இலங்கை சிறையிலிருந்து தமிழக மீனவர்கள் 109 விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 136 மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் ராமநாதபுரம், புதுக்கோட்டையைச் சேர்ந்த 109 மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்ய இலங்கை அரசு நேற்று உத்தரவிட்டது. காவிரி நீர் தொடர்பான உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சில அம்சங்கள் வரவேற்கத்தக்கவை என்றாலும் சில அம்சங்கள் ஏமாற்றம் அளிக்கின்றன என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வருவாய் ஆதாரத்தை வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் வருமானத்திற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் மனைவி, வாரிசுகள் மற்றும் நெருங்கிய உறவினர்களின் வருமான விவரத்தையும் தாக்கல் செய்யவும் அதற்காக தேர்தல் விதிகளுக்கான சட்டத்தை திருத்தவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் பங்கீட்டில் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பங்கீட்டில் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். நீரவ் மோடியை கைது செய்ய சிபிஐ அதிகாரிகள் நடவடிக்கை. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,400 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் மூலம் மோசடி செய்து வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற நீரவ் மோடியை கைது செய்ய இன்டர்போல் போலீசாரின் உதவியை சிபிஐ நாடியுள்ளது. கர்நாடகா சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் சித்தராமையா. கர்நாடகா சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பொறுப்பையும் வகிக்கும் முதலமைச்சர் சித்தராமையா பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 2,09,000 கோடி ரூபாய்க்கான இந்த பட்ஜெட்டில் சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு உள்ளிட்டவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க செனட் உறுப்பினர் பதவிக்கு மின்ட் ரோம்னி போட்டியிட்டுள்ளார். அமெரிக்க உட்டா மாகாணத்திலிருந்து செனட் உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக மின்ட் ரோம்னி கூறியுள்ளார். குடியரசுக் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மிட் ரோம்னி 2012 மாசூசட்ஸ் ஆளுநராக பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாச்சியார் படத்திற்கு தடை கோரி மனு. நாச்சியார் திரைப்படத்தில் கோவில்கள் குறித்து விமர்சிக்கும் வகையில் பேசியதாக நடிகை ஜோதிகா மற்றும் இயக்குனர் பாலா ஆகியோரை கைது செய்ய கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது.
தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செஞ்சுரியனில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி 204 ரன்களில் ஆட்டமிழந்தது. 205 ரன்கள் வெற்றியிலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. சிறப்பாக விளையாடிய கேப்டன் விராட் கோலி ஒருநாள் போட்டியில் 35வது சதத்தை பதிவு செய்தார். இறுதியில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை இந்திய அணி எட்டியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.